கௌசல்யா. பிளம்பிங் வேலை செய்யும் தந்தை. போதிய வருமானம் இல்லாத குடும்பச் சூழல். ஆயினும் சமீபத்தில் நடந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கௌசல்யா எடுத்த மதிப்பெண் 1074. விழுப்புரம் மாவட்டம் மேல்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் உஷா. இவரின் பெற்றோர் விவசாய கூலிகள். 12ஆம் வகுப்பில் இவர் எடுத்த மதிப்பெண்ணோ 1032. இது விழுப்புரம் மாவட்டம் ஓமந்தூர் கிராமம். இங்கு ஓலை குடிசையில் வசிக்கும் விறகு வெட்டும் தொழிலாளி வேலுவின் மகள்தான் இந்த மீனாட்சி. கலெக்டர் ஆகினாங்க, காரியம் செஞ்சா அப்படி என்ன நாடு கெட்டுவிடும். குடும்பம் நடத்தவே போதிய வருமானம் இல்லாத சூழலில் வேலுவின் 3 பிள்ளைகளுமே படிப்பில் வல்லவர்கள். பிள்ளைகளின் கல்வியை, அவர்களது கனவுகளை நிறைவேற்ற தினம் தினம் வறுமையுடன் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் வேலுவும் அவரது மனைவி. டாக்டர் ஆகினாங்க, வைத்தியம் பார்த்தா யாரும் இங்கே. எனக்கு ஒரு ஆண், 2 பெண்ணுங்க. 2 பெண்ணுங்களும் 3 பேரும் நல்லா ஆரோக்கியமாக படிக்கணுன்ற ஆர்வத்தில் வந்தாங்க. அதனால அந்த சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் படிக்க வச்சுட்டுங்க. இதுக்கு மேலே மேல் படிப்பு எனக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் மர வெட்டியாவது உங்களை படிக்க வைக்கிறேன். எங்களால் முயற்சி பண்ணி படிக்க வச்சுன்னு தான் வரேன். இப்போ மேல்பட்டு மேல் படிப்புன்னு ஆசைப்படுதுங்க. நான் எந்த விதத்தில் செய்யறதுன்னு தெரியல. யாராவது கொஞ்சம் கொடுத்து ஒத்தாசு பண்ணுவாங்களா அப்படின்னு யாராவது கேட்டும் வைக்கிறோம். கேட்டவங்களும் கொடுத்தவங்களும் திருப்பி பதில் பண்ண எங்களுக்கு வசதி இல்லை. அதனால எப்படி ஆகுமோ ஆண்டவான் தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனாலும் இன்று ஓமந்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பில் முதலாவதாக வந்திருக்கிறாள் மீனாட்சி. பெற்றோரின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறாதவன் இந்த ரெனால்ட். இவனுக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை இவனது பாட்டி அலமேலுதான். வதைக்கும் வறுமையிலும் மரக்காணம் பள்ளியில் 482 மதிப்பெண்கள் பெற்று 10ஆம் வகுப்பில் முதல் இடத்தை பெற்றுள்ளான் இந்த ரெனால்டு. படிக்கணும் படிக்கணும் ஆசை ஆசையா இருக்குதே. அம்பட்டு பாடமும் படிப்புமே, காசு பணத்துல பதுங்குதே. கும்பிட்டு கெஞ்சுறோம் கேக்குறோம், குழந்தை யாலே எத்துதே. படிப்பதற்கு சாதகமான சூழலே இல்லாத இவர்களது வாழ்வில் இப்படி ஒரு மாற்றம், அதுவும் அரசு பள்ளிகளின் மூலமாக. எப்படி நடந்தது இந்த மாய? கடந்த கல்வி ஆண்டு வரை பொதுத் தேர்வு தேர்ச்சி விகிதத்தில் விழுப்புரம் கல்வி மாவட்டம் தமிழகத்திலேயே கடைசி இடமான 32வது இடத்தில் இருந்தது. இந்த ஸ்கூலில் மாணவருடைய பெற்றோர் வந்து சோஷியலி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் சொசைட்டிலேருந்து வராங்க. அவங்க வந்து இந்த மாணவர்கள்லாம் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் ரீடர்ஸ். மாணவர்களுடைய பெற்றோர்கள் வந்து தினக்கூலிகளாகவும் விவசாய வேலையிலும் அவங்க இருக்கிறாங்க. கல்வியை பற்றி போதிய விழிப்புணர்ச்சி அவங்ககிட்ட இல்லை. அதற்கு காரணம் விழுப்புரம் மாவட்டம் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருப்பதுதான்
என தெரிய வந்தது. இந்த நிலையில்தான் தமிழக அரசு பொருளாதாரம் மற்றும் கல்வியில் பின்தங்கியிருக்கும் விழுப்புரம் கல்வி மாவட்டத்தின் முன்னேற்றத்திற்கென புது முயற்சி ஒன்றை முன்னெடுத்தது. அரசின் இந்த புது முயற்சிக்கு சரியான தருணத்தில் தாமாக முன்வந்து உற்ற துணையாகவும் மாணவர்களின் கல்விக்கு நல்ல பாலமாகவும் அமைந்தவர்கள்தான் JK குழுமத்தின் நிறுவனர் திரு ஜே ஜெயகிருஷ்ணன் மற்றும் அவரது துணைவியார் திருமதி காமாட்சி ஜெயகிருஷ்ணன் ஆகியோர். சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஏழ்மையான பின்னணியில் வளர்ந்து அரசு பள்ளியில் படித்து தன்னுடைய கடின உழைப்பால் உயர்ந்து இன்று ஒரு தொழிலதிபராக ஏற்றம் கொண்டுள்ள திரு ஜெயகிருஷ்ணன் நாட்டின் முன்னேற்றத்துக்கு தன்னாலான பங்களிப்பை செய்ய கல்விதான் சிறந்த வழி என்று தீர்மானித்தார். அதற்கான செயல் திட்டங்களை வடிவமைக்க தமிழக கல்வித்துறையை அணுகினார். தமிழ்நாடு கல்வித்துறையை அணுகி கல்வித்துறை இயக்குநரை அணுகி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நம்ம மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலே வந்து 32 மாவட்டங்களில் விழுப்புரம் மாவட்டம் மிகவும் பின்தங்கிய கல்வி மாவட்டமாக இருக்குது, அதனால் எங்களுக்கு வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து தத்தெடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கென ஓர் ஆய்வு நடத்தி சில பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டன. இந்த பள்ளிகளில் கல்வி பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளும் ஏழ்மையான குடும்ப பின்னணியை கொண்டவர்கள். இவர்களது பெற்றோரின் அதிகபட்ச தினசரி வருவாய் 100 ரூபாய்தான். படிக்க வரும் பிள்ளைகளில் 90% அதிகமானோர் முதல் தலைமுறையாக பள்ளிக்கு வருபவர்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரும்பாலான பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறையும் இருந்தது. அதற்கு பல்வேறு காரணங்களும் இருந்தன. உடனடியாக தகுதியான முதுநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு போதுமான சம்பளத்துடன் தேவையான பள்ளிகளில் வேலைக்கு அமர்த்தப்பட்டனர். இதனால் மாணவர்களின் ஆசிரியர் தேவை பூர்த்தியானதோடு வேலையில்லா பட்டதாரிகளுக்கு தற்காலிக வேலை வாய்ப்பும் கிடைத்தது. நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் பொது தேர்வுக்காக மாணவர்களை தயார்படுத்த தொடங்கினர். சிறப்பு ஆசிரியர்களை கொண்டு அவ்வப்போது சிறப்பு வகுப்புகளும் நடத்தப்பட்டன. இத்தகைய சிறப்பு வகுப்புகளில் யாரும் பசியோடு படிக்க வரக்கூடாது என்பதால் மாலை வேளைகளில் மாணவர்களுக்கு சிற்றுண்டி ஏற்பாடு செய்யப்பட்டது. மாலை சிற்றுண்டி, இந்த மாலை சிற்றுண்டும்பொழுது இங்கே இருக்கிற கிராமத்தில் படிக்கிற பிள்ளைகளுடைய எண்ணிக்கை தான் அதிகம். ஈவினிங் டைமில் அந்த சுண்டல் வந்து ரொம்ப அவன் மனசில் மாற்றத்தை உருவாக்குச்சு, ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அந்த சந்தோஷத்தின் விளைவு என்னன்னாக்கா, அடுத்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்து படிக்கிற எண்ணம் அவனுக்கு உருவாச்சு. 4:30 முன்னாடி கூட அவனுக்கு நிம்மதி இருந்திருக்காது, அதை சாப்பிட்ட பிறகு நிம்மதியாக உட்காந்து படித்தான். அந்த படிப்பினுடைய மாற்றம் தான் ரிசல்ட்டு கொஞ்சம் மாறி இருக்குது. பொது தேர்வை கண்டு அஞ்சி என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் இருந்த மாணவ மாணவிகளை சிறகடித்து நம்பிக்கை வானில் பறக்க வைத்தது சிகரம் தொடு எனும் தன்னம்பிக்கை ஊட்டும் நிகழ்ச்சி. அவர்களும் தேர்வு முடிவுக்காக எதிர்பார்ப்புடன் காத்திருந்தனர்.
எதிர்பார்த்து காத்திருந்த 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவு நாளும் வந்தது. அனைவரும் நம்பியிருந்தது போன்றே விழுப்புரம் கல்வி மாவட்டத்தின் தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டை காட்டிலும் 2 மடங்கு முன்னேறியிருந்தது. இந்த புதிய முயற்சியால் விழுப்புரம் மாவட்டத்தின் 20 பள்ளிகளின் கல்வித்தரமும் மாணவர்களின் வாழ்க்கை தரமும் முன்னேறியுள்ளது. அந்த மாணவர்களின் முகங்களில் புன்னகை பூக்கள் பூத்து குலுங்க தொடங்கின. இதுவரை விழுப்புரம் கல்வி மாவட்டம் இவ்வளவு அதிக தேர்ச்சி விகிதம் பெற்றதே இல்லை என்பதால் பள்ளி கல்வித்துறையினரும் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். விழுப்புரம் கல்வி மாவட்ட அரசு பள்ளிகளில் ஏற்பட்ட இந்த திடீர் முன்னேற்றத்திற்கு பள்ளி கல்வித்துறையின் அரசு பள்ளிகள் தத்தெடுப்பு திட்டம்தான் காரணம். ஜெயகிருஷ்ணன் அவர்களும் அவருடைய துணைவியார் காமாட்சி அம்மா அவர்களும் இருவருமாக சேர்ந்து 20 பள்ளிகளுக்கும் தேவையான 50 ஆசிரியர்கள், அதாவது முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 6000 ரூபாய் சம்பளமும் அதே பட்டதாரி ஆசிரியருக்கு 4000 ரூபாய் சம்பளமும் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய சுற்றுப்புறத்தை தூய்மை செய்வதற்காக அங்கு பணியாற்றுகின்ற ஒரு நபருக்கு 3000 ரூபாயும் மாலை நேரத்தில் சிறப்பு வகுப்பு நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது அனைத்து மாணவர்களுக்கும் சிற்றுண்டு வசதியும் செய்து கொடுத்தார்கள். தமிழக அரசின் கல்வித்துறை சார்பாக தமிழக அரசின் பள்ளிகள் தத்தெடுக்கும் திட்டத்தின் கீழ் JK ஃபவுண்டேஷன் விழுப்புரம் மாவட்டத்தில் 16% முதல் 50% குறைவான தேர்ச்சி சதவீதம் பெற்ற 20 பள்ளிகளை தத்தெடுத்தனர். அவர்கள் தத்தெடுத்ததன் மூலம் மேற்படி பள்ளிகளில் தேர்ச்சி சதவீதம் 16% இருந்து 74% உயர்ந்துள்ளது. இந்த சேவை மிக மகத்தானது, பாராட்டுக்குரியது. தனியாரோ தனியார் நிறுவனங்களோ அரசு பள்ளிகளை தத்தெடுத்து அவற்றின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலம் அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்த முடியும், ஏழை பிள்ளைகளுக்கு கல்வி சேவை செய்திட முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது விழுப்புரத்தில் மட்டுமல்ல, தமிழகம் முழுக்க நாம் அறியாத பல கிராமங்களில் இன்னும் ஏராளமான கௌசல்யாக்களும் ரேவதிக்களும் உஷாக்களும் மீனாட்சிகளும் படிப்பதற்காக போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். பள்ளி கல்வித்துறையுடன் இணைந்து அரசு பள்ளி குழந்தைகளின் கல்விக்கு உதவ நீங்களோ உங்களது நிறுவனமோ முன்வருவதன் மூலம் எண்ணிலடங்கா குழந்தைகளின் இயக்கத்தை போக்கி அவர்களது எதிர்கால கனவுகளை நிறைவேற்றி வைக்க முடியும். நாடா இருந்தாலும் சரி, ஒரு வீடாக இருந்தாலும் சரி, அடிப்படை வந்து கல்வி. கல்வியை வந்து ஒருத்தருக்கு நல்ல முறையில் கிடைச்சின்னா அந்த குடும்பமும் சரி நாடும் நல்ல உயர்ந்த நிலைக்கு வரும். இருளை விரட்டிட அங்கே ஒரு விளக்கு ஏற்றி வைப்பதைப் போலத்தான் இதுவும். தமிழகத்தில் இருக்கும் பலரது வாழ்வை நம்மாலும் ஒளிரச் செய்ய இயலும். வாருங்கள், கைகோர்ப்போம். எதிர்கால சமுதாயம் சான்றோர்களால் நிறையட்டும். விதைகள்